ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் அதாவது 2011 to 2019 கேஸ்ட்டு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஜியாகிரஃபி, பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், அப்புறம் நவீன இந்திய வரலாறு, அது மாதிரி மாடர்ன் இந்தியா எல்லாமே பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரிலீஜியஸ் எக்ஸாமுக்கு நம்ம வந்து ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் முடிஞ்சோடனே நம்ம க்வெஸ்சன்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? இன்றைக்கி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். 1931 கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேல். பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூலை 18, 1947. 1608 சூரத் நகரில் முதல் ஆங்கில தொழிற்சாலையை நிறுவியவர் யார்? வில்லியம் ஹாக்கின்ஸ். இங்கே சூரத்தில் 1608 யார் நிறுவியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க, வில்லியம் ஹாக்கின்ஸ். எந்த கவர்னர் ஜெனரலின் ஆட்சி காலத்தில் விக்டோரிய பேரரசி ஹேசர் ஐ ஹிந்து என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார்? லார்ட் லிட்டனுடைய காலத்தில், சரிங்களா? மாறி சொல்கிறேன், லார்ட் லிட்டன், ரிப்டன், ரிப்பன் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். அடுத்த க்வெஸ்சன், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தையன ராஜாராம் மோகன் ராய் குறிப்பிட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. ரவீந்திரநாத் தாகூர். யார்? ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். நியூஸ் பேப்பர்ஸும் அதனுடைய எடிட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, வந்தே மாதரம் யார்? அரவிந்த் கோஷ். மகாராஷ்டிரா பிஜி திலகர். ஹிந்துஸ்தான் எம்எம் மாலவிகா. பாம்பே க்ரானிக்ஸ் ஃபெரோஸ் ஷா மேத்தா. ரெண்டாவது இருக்க சொல்கிறேன், வந்தே மாதரம், அரவிந்த் கோஷ், மகாராஷ்டிரா பிஜி திலகர், ஹிந்துஸ்தான் எம்எம் மாலவிகா, பாம்பே க்ரானிக்கல் ஃபிரோஸ் ஷா மேத்தா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். 1938 அதாவது 1938 இந்து மகாசபையின் தலைவராக இருந்தவர் யார்? வி டி சவார்கர். 1938 இந்து மகாசபையுடைய தலைவர் யார்? வி டி சவார்கர். 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 3 பேர். 1946 ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுடைய உறுப்பினர்கள் எவ்வளவுன்னு கேட்டால் 3 பேர். ராபர்ட் கிளேவால் கொண்டு வரப்பட்ட இரட்டையாட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்ன்னு கேட்டிருக்கு, பேரன் ஹாஸ்டிங். ராபர்ட் கிளேவால் கொண்டு வரப்பட்ட இரட்டையாட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் பேரன் ஹாஸ்டிங்ஸ். இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். அடுத்தது, மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு, வில்லியம் பெண்டிக். மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பெண்டிக். நேம் த சோஷியல் மூமெண்ட் ஸ்டார்டட் பை ஈவிஆர் அப்படின்னு கேட்டிருக்கு. ஈவிஆரால் தொடங்கப்பட்ட சமுதாய சீர்திருத்த இயக்கம் இதில் என்னது அப்படின்னு கேட்டிருக்கு, சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டுட்டா, ஈவேரா. அடுத்தது, 1931 பெரியார் எந்த நாட்டிற்கு விஜயம் செய்தார் அப்படின்னு கேட்டிருக்கு, ரஷ்யா. பெரியார் எந்த நாட்டுக்கு விஜயம் செய்தார்? ரஷ்யா. வீரபாண்டிய கட்டபொம்மனின் காலத்தின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? லார்ட் பெல்லஸ்லி. வீரபாண்டிய கட்டபொம்மனின் காலத்தின் போது இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் லார்ட் வெல்லஸ்லி. அடுத்து, கட்டபொம்மனின் அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு, சிவசுப்பிரமணிய பிள்ளை. கட்டபொம்மனின் அமைச்சர் யார்? சிவசுப்பிரமணிய பிள்ளை. அடுத்து, அலிகள் இயக்கத்தின் கொள்கையை எதிர்த்தவர் யார்? முகமது அலி ஜின்னா. அலிகள் இயக்கத்தின் கொள்கையை எதிர்த்தவர் முகமது அலி ஜின்னா. அடுத்தது, இந்தியாவில் முதலில் இளவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம், 1909. அடுத்த க்வெஸ்சன், ஆல்பகர் கோவாய் டேஸ் இருந்து வெற்றி கொண்டார் யூசப் அடில்கான். ஆல்பகர் கோவாவை டேஸ் இருந்து வெற்றி கொண்டார் யூசப் அடில்கான். எந்த ஐரோப்பிய நாடு இந்தியாவிற்கு முதலில் கடல் வழியை கண்டுபிடித்தது? போர்ட்டுகூஸ். கடல் வழியை கண்டுபிடித்த முதல் ஐரோப்பிய நாடு எதுன்னு கேட்டால், போர்ட்டுகல். அடுத்து பாருங்கள், எந்த புரட்சியாளர் தமிழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக பாலபாரதி என்ற பத்திரிகையை தொடங்கினார்? விவிஎஸ் ஐயர். எந்த புரட்சியாளர் தமிழகத்திய ஆங்கிலேயருக்கு எதிராக பாலபாரதி என்ற பத்திரிகையை தொடங்கியவர்? விவிஎஸ் ஐயர். 1917 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு டேஸ் என அழைக்கப்பட்டது நீதி கட்சி.
டேஸ் என அழைக்கப்பட்டது நீதி கட்சி. வாகாபி இயக்கத்தின் தலைவர் யார்? சையத் அகமது. வாகாபி இயக்கத்தின் தலைவர் சையத் அகமது. கதர்துணி என்பது இவரின் சிந்தனை. யாரு? காந்திஜி. கதர்துணி என்பது எவரின் சிந்தனை? காந்திஜி. அடுத்து பாருங்க, சத்யஜோதக் சமாஜம் ஜோதிபா பூலே. அலிகார்க் இயக்கம் சர் சையத் அகமது கான். நிரங்காரி இயக்கம் பாபா தயால்தாஸ். நாம்தாரி இயக்கம் பாபா ராம்தாஸ். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சரிங்களா, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. சத்யஜோதக்கி சமாஜம் ஜோதிபா பூலே. அலிகார்க் இயக்கம் சர் சையத் அகமது கான். நிரங்காரி இயக்கம் பாபா தயால்தாஸ். நாம்தாரி இயக்கம் பாபா ராம்தாஸ். இந்தியாவின் எந்த பகுதி தப்பி ஓடும் தீவிரவாதிகளின் சொர்க்கமாக கருதப்பட்டது? பாண்டிச்சேரி. இந்தியாவின் எந்த பகுதி தப்பி ஓடும் தீவிரவாதிகளின் சொர்க்கமாக கருதப்பட்டது? பாண்டிச்சேரி. மாப்ளா கழகம் நடைபெற்ற இடம் மலபார். மாப்ளா கழகம் நடைபெற்ற இடம் மலபார். ஹூ வாஸ் தி ட்ரூ டிசிப்ளின் ஆஃப் எம்ஜி ரனடேன்னு கேட்டிருக்கு. எம்ஜி ரனடேயின் உண்மையான சீடர் யார்? கோகலே. எம்ஜி ரனடேயின் உண்மையான சீடர் கோகலே. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. 1789 மே 31 நாள் கணக்குப்படி கட்டபொம்மன் கப்பு தொகை நிலவை எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. 3310 பகோடாக்கள். கர்னல் டாக் ஜான்சன்டன்கள் மால்கம் போன்ற பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எதை குறித்து விளக்க ஆர்வி செய்தனர்கள் அப்படின்னு கேட்டிருக்கு. பெண் சிசு கொலை. எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது? இந்திய அரசாங்க சட்டம் 1935. 1902 ஆண்டு இந்திய படைத்தளபதியாக இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் யார்? லார்ட் கிச்னர். யாரு? கிச்னர் பிரபு. அகில இந்திய முஸ்லீம் லீக் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1906. அகில இந்திய முஸ்லீம் லீக் எப்போது உருவாக்கப்பட்டது? 1906. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் நியூஸ் பேப்பர் யுகாந்தரம்? அதாவது யுகாந்தரம் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் அரவிந்தர். யுகாந்தரம் அரவிந்தர். கீழ்கண்டவர்களில் யார் இந்திய புரட்சிகரமான சிந்தனையின் தந்தை? பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபால் தான் இந்திய புரட்சிகரமான சிந்தனையின் தந்தை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 1930 இருந்தவர் யார்? ராஜகோபாலாச்சாரி. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக 1930 இருந்தவர் ராஜகோபாலாச்சாரி. இதனோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.